வெல்கம் டு சக்சஸ் சமையல். என்னங்க இதுவரைக்கும் நான் கொடுத்துட்டு இருக்க ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நம்மளோட இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவுல தான் நான் இன்னைக்கு முறுக்கு பண்ண போறேங்க. அதுக்கு வந்து நம்ம பாருங்க 500 கிராம் பாக்கெட் 1 கிலோ பாக்கெட் நாங்க போட்டுறோம். இப்போ நான் வந்துட்டு இப்போ 500 கிராம் பாக்கெட் வந்து பிரிச்சு எடுத்துக்கேங்க. இப்போ இத ஓபன் பண்ணிட்டு இதில இருந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கேங்க முறுக்கு மாவு. இப்போ இதுலயே பொட்டுக்கடலை வறுத்த உளுந்து எல்லாமே போட்டு நாங்க அரைச்சிருக்கோம்ங்க. அதனால வந்து இப்போ இதுக்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே தண்ணி ஊற்றி பிசைய வேண்டியதாங்க. இதில் நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு ஓமம் அல்லது எள்ளு போட்டுக்குங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே போட்டுக்குங்க. நான் இன்னைக்கு ஓமம் சேர்த்துறேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நான் இதில் எண்ணெய் விடுறேங்க. இப்போ இது வந்து 200 கிராம் மாவுங்க. இப்போ 200 கிராமுக்கு நான் 2 டீஸ்பூன் மட்டும் காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் ஊற்றிருக்கேங்க. முறுக்கு சுட வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த எண்ணெயில் நான் இப்போ ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, மாவு அரைக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு கையில் இருந்துச்சுன்னா எண்ணெயை காய வச்சு டக்குன்னு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு போட்டுக்கலாங்க. இப்போ நம்மளோட முறுக்கு சுடுறதுக்கு பாருங்கள் இந்தளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ முறுக்கு அச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் தான் நான் வந்து பிழிய போகிறேன். இதில் மாவு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம எல்லா முறுக்குகளையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்கு இதில் சேர்த்துடலாங்க. எண்ணெய் காஞ்சிருக்கு. கொஞ்சம் மிதந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பிரட்டி விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி நிதானமான தீயிலே வேக வச்சு எடுத்தீங்கன்னா பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்குதுங்க முறுக்கு. சர்சு சமையல் முறுக்கு மாவில் முறுக்கு ரெடிங்க. பாருங்க சூப்பராக வந்திருக்கு. என்னங்க இப்போ நான் செஞ்ச இந்த முறுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு வேணுமாங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.